ஓகே இப்போ செவன்த் ப்ரோக்ராம் வந்துட்டோம் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம் உண்மையாலும் சூப்பர் ப்ரோக்ராமு இதை பார்த்தாவே பயமாக இருக்குது பட் பயப்படணுமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம் ஓகே ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட் தான் மெமரி மேனேஜ்மெண்ட் தான் ஃப்ளோ ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் தான் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஓகே இப்போது இன்ட் ஐ ஜே ஐ ஜே ரெண்டு வேரியபிள் வந்துச்சு சம் ஈக்குவல்ஸ் ஜீரோ ஸோ சம்முன்ற வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஜீரோவை ஸ்டோர் பண்ணுறோம் இந்த ரெண்டு லைனுடைய வேலையும் முடிஞ்சிடுச்சு ஓகே அடுத்தது இந்த ஃபார்னுடைய கண்ட்ரோல் ஃபோ என்ன அப்படின்னா இந்த ஃபார் வந்த உடனே இங்கே என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் ஐ ஈக்குவல்ஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் அப்போ இங்கே என்ன ஆகும் ஒன்று வந்து ஸ்டோர் ஆகிடும் ரைட்டு இந்த வேலை முடிஞ்சிடும் இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் இந்த பர்டிகுலர் கண்டிஷன் செக் பண்ணும் இந்த கண்டிஷன் என்ன சொல்லுது ஐயோட வேல்யூ ஐயாயிரத்துக்கு கம்மியாகவோ அல்லது ஈக்குவலாகவோ இருந்தால் அப்படின்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லுது இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ என்ன ஒன்று ஐயாயிரத்தை விட கம்மி தான் ஸோ இந்த ஃபார் லூப்பினுடைய ஏரியாக்குள்ளார என்ட்ராகுது ஸோ இது இந்த ஏரியாக்குள்ளார என்ட்ராகுது ஓகே

ரெண்டாவோ அல்லது ஈக்குவலாவோ இருந்தால் இதுக்கு அர்த்தம் நடத்தம் இப்ப இங்கேயும் டூ இருக்கு இங்கேயும் டூ இருக்கு கண்டிஷன் ஓகே ஆகுது சோ நேராக உள்ளற வருது உள்ள வரும்போது சம் ஈக்குவல்ஸ் சம் பிளஸ் ஜே ஜேவில் என்ன இருக்கு ரெண்டு இது என்ன இருக்கு ஜீரோ பிளஸ் ரெண்டு ரிசல்ட் ரெண்டு அதை தூக்கி எங்க ஸ்டோர் பண்ணும் பண்ணும் இதை பண்ணிட்டு டூ இங்க ஸ்டோர் ஆகுது சம் கிரேட்டர் தன் டென் ஆகி இருந்தால் பிரேக் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் பட் இப்போ என்ன இருக்கு ரெண்டு தான் இருக்கு இது பத்தை விட பெருசு இல்லை ஓகே இங்க ஸோ எண்ட் ஆஃப் த ஃபார்லூப் வருது எண்ட் ஆஃப் த ஃபார்லூப் வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டுக்கு போகும் தேர்ட் பார்ட்ல என்ன ஆகும் ஜே பிளஸ் பிளஸ் இதை இன்க்ரிமெண்ட் பண்ணுது அப்ப பண்ணும்போது என்ன ஆகுது மூணுன்னு ஆகுது இதை முடிச்சுட்டு மறுபடியும் என்ன ஆகும் இங்க வரும் இங்க கண்டிஷன் என்ன அல்லது என்ன அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஃபார்லோப்பினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு இந்த இஃப்கண்டிஷன் இருக்கு இங்க கண்ட்ரோல் வந்துடும் இங்க வரும்போது சம்மோட வேல்யூ கிரேட்டர் தேன் டென்னா அப்படின்னு பார்க்குது இல்ல இப்ப இருக்கிறது ரெண்டு அது பத்த விட பெருசில் ஃபார்லூப் போறது வந்த ஒண்ணு மறுபடியும் என்னாகும் இந்த தேர்டு பார்ட்டுக்கு வரும் இந்த தேர்டு பார்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகுது ஒன்னு இன்கிரிமெண்ட் பண்றோம் ஐயோட வேல்யூ ரெண்டு ஆகுது எகைன் இதுக்கு அடுத்தது என்னாகும் இங்க கண்டிஷனை வந்து செக் பண்ணுவோம் இங்க வரும்போது என்ன பண்ணோம் ஐயோட வேல்யூ ஐயாயிரத்து கம்மியா இருந்தால் உள்ள வர சொல்கிறோம் ஓகே உள்ள வருது ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும்போது என்னாகும் வெரி ஃபர்ஸ்ட் இதுதான் ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஜேஇக்குவல் ஐ பிளஸ் ஒன்னுன்னா ஐ பிளஸ் ஒன்ன்றது டூ டூ பிளஸ் ஒன் த்ரீ அப்ப த்ரீ நீ வந்து இங்க ஸ்டோர் ஆயிடுச்சு இங்க 2 into 2 4 4 விட <tellan> <4 tellan> J ஓட வேல்யு லெஸ்ஸா அல்லது ஈக்குவலா பாக்குது எஸ் இங்க 3 இருக்கு அப்ப 3ங்கிறதுனால உள்ள வரும் ஏற்கனவே சம்ல என்ன இருக்கோ அதையும் J என்ன இருக்கோ அதையும் கூட்டுங்கன்னு சொல்றாங்க சம்ல ஏற்கனவே ரெண்டு இருக்கு பிளஸ் இப்ப J என்ன இருக்கு மூணு இருக்கு ரெண்டையும் கூட்டினா 5 இத தூக்கி சம்லயே போட சொல்றோம் அப்ப இத எரேஸ் பண்ணிட்டு 5 ஸ்டோர் ஆகுது இப்போ சம்மோட வேல்யூ கிரேட்டர் தேன் டென்னு பார்க்குது இல்ல அப்போ வருது மறுபடியும் இங்க வருது இங்க வரும்போது என்ன ஆகுது இது இன்க்ரிமெண்ட் ஆகுது நாலுன்னு ஆகுது இது கண்டிஷன் இங்க வரும்போது என்ன ஆகுது டூ இன்டு டூ ஃபோர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் ஆகிருந்தா உள்ள வரணும் ஜேவில் இருக்க வருது ஃபோரு இது ஃபோரு ஸோ உள்ள வரும் உள்ள வரும்போது என்ன ஆகுது சம்மோட வேல்யூ கூட கரண்ட் சம்மோட வேல்யூ என்ன அஞ்சு பிளஸ் ஜேவோட வேல்யூ என்ன இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன ஒன்பது அந்த ஒன்பதுன்ற வேல்யூ எடுத்து எங்க ஸ்டோர் பண்ண சொல்றோம் சம்லயே ஸ்டோர் பண்ண சொல்றோம் இப்ப சம்மோட வேல்யூ கிரேட்டர் தான் இல்ல மறுபடியும் இங்க வரும் மறுபடியும் ஜேவோட வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகுது அஞ்சு ஆகுது ஓகே கண்டிஷன் வரும்போது என்ன ஆகும் இந்த இன்ட்டு டூ ஏற்கனவே ஐயில் என்ன இருக்கு ரெண்டு டூ இன்ட்டு டூன்றது ஃபோரு அஞ்சுங்கிறது ஃபோரை விட பெருசு அப்போது இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்க வருது இங்க எகேன்னு என்ன செக் பண்ணியிருக்கோம் சம்மோட வேல்யூ கிரேட்டர் தேன் டென்னான்னு செக் பண்ணியிருக்கோம் இப்போ கிரேட்டர் தான் டென் இல்ல அப்போ மறுபடியும் என் ஆஃப் தார்ல பண்ணோன்னா இங்க வரும் ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபார்லூப்புக்கு இங்க வரும் இங்க வரும்போது ஐயோட வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகுது இது ஐயாயிரத்தை விட வருது வரும்போது என்ன ஆகுது வேல்யூ வேல்யூ கரண்ட் என்ன ஒன்று ஃபோர் வெரி ஃபர்ஸ்ட் ஃபார்லுப் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போ நாலு இங்க ஸ்டோர் ஆயிடுது இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம் டூ இன்ட்டு சாரி த்ரீ இன்ட்டு டூ ஆறு ஜேவோட வேல்யூ ஆற விட கம்மியாகவோ அல்லது ஈக்குவலாக இருந்தா பண்ணணும் இப்போ இங்க ஜேயோட வேல்யூ என்ன இருக்கு நாலு இருக்கு அப்ப உள்ளரை வருது சம் ஈக்குவல் சம் பிளஸ் ஜே இங்க இங்க நைன் இருக்கு நைன் பிளஸ் கரண்ட் வேல்யூ ஆஃப் ஜே என்ன நாலு ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன பதிமூணு பதிமூணுங்கிறது எங்க ஸ்டோர் ஆகும் சம்ல போய் ஸ்டோர் ஆகும் இந்த சம்ல பதிமூணு ஸ்டோர் ஆகுது இங்கே என்ன பண்ணிருக்கோம் சம்மோட வேல்யூ கிரேட்டர் தேன் டென்னு செக் பண்ணுறோம் ஆமா கிரேட்டர் தேன் டென் அப்போ பிரேக் ஆகும் பிரேக் ஆகும்போது என்ன ஆகும் இந்த ஃபார்லூப்பை விட்டு வெளியே வந்துடும் வெளியே வரும்போது இங்கே எங்கேன்னு செக் பண்ணியிருக்கோம் சம்மோட வேல்யூ கிரேட்டர் தேன் டென்னு செக் பண்ணியிருக்கோம் ஆமா பதிமூணு அப்போ இந்த ஃபார்லூப்பை விட்டும் இதுக்கு அடுத்த லைனுக்கு வெளியே வந்துடும் இல்லையா அப்போ இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்கோம் பர்சன்டேஜ் டி ஐயோட வேல்யூ டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்கோம் இப்போ ஐயோட வேல்யூ என்ன த்ரீ சம்மோட வேல்யூ டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்கோம் சம்மில் என்ன இருக்கு தேர்ட்டீன் ஸோ த்ரீ அண்ட் தேர்ட்டீன் அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டு ஸோ இதை நீங்கள் ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இப்போ இதை நம்ம ப்ரோக்ராம்லையும் எக்ஸிக்யூட் பண்ணி த்ரீ அண்ட் தேர்ட்டீன் அப்படிங்கிறது கரெக்டான்றதை பார்த்துக்கலாம் ஓகே ப்ரோக்ராம் லோட் பண்ணிட்டேன் பில்ட் பண்ணுறேன் ரன் பண்ணி பார்க்குறேன் த்ரீ தேர்ட்டின் எக்ஸலண்ட் ஸோ நம்ம மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணது இது இது ரெண்டுமே ஓகே ஆயிடுச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்லூப்னுடைய கம்ப்ளீட் ஃப்ளோ நமக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கு இதுலேருந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண பண்ண பண்ணதா நம்மளுடைய பிரெயின் அட்டகாசமா கம்ப்யூட்டருக்கு தகுந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கும் சப்போஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ரிசல்ட் தப்பா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணுங்க த்ரீ அண்ட் தேர்ட்டின் ரிசல்ட் வருதா அப்படிங்கறத பாருங்க தேங்க்யூ